ஹாய் மை டியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். குவீன் எலிசபெத் டூ, கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி இன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்க பல்மால் காஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டையில் வந்து அவங்க வந்து இறந்து வந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து ரேடியோவில் ஒரு துண்டு செய்தி மாதிரி வருது. இது எல்லாருமே ரூமர்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னச்சு அப்படின்னா வந்து உண்மையில் அவங்க சீரியஸாக இருக்காங்க சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஸோ சீரியஸாக இருக்கிறப்பே வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, அந்த ராயல் ஃபேமிலி இருக்காங்களா, ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வர வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸை வந்து மீடியா கிட்டே அவங்க வந்து சொல்கிறாங்க. போன வருஷம் அக்டோபர் மாதம் அப்போயே அவங்களுக்கு இல்னஸ், அதாவது உடம்பு ரொம்ப முடியாமல் வந்து மாறுறாங்க 1953ல் இவங்ககிட்ட வந்து அந்த குரோன் வந்து குதிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி குடுத்ததுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அங்கே ஒரு குயினாக வந்து மாறிட்டாங்க. ஸோ குயினாக வந்து மாறி கிட்டத்தட்ட வந்து 70 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த 70 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்காட்லாண்டில் வந்து இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து உலகத்தில் இவங்க தான் முதல் முறையாக வந்து லாங்கஸ்ட் குயின் வந்து சர்வே இவ்வளோ வருஷமாக வந்து பண்ணுறதுக்காக ஸோ ஒரு ஆனிவர்சரி மாதிரி செலிப்ரேட் வந்து பண்ணாங்க. அது பண்ணதுக்கப்புறம் ஜூன் மாதம் அது வந்து பண்ணாங்க. அதை பண்ணதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து எல்லாருக்கும் இப்போ தெரிய வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஷேர் பண்ண வச்சேன். பாய் மக்களே.